சீதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்றைய உள்ள சதா காலங்களில் மேம்பட்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட இந்த இணைய வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கலந்து கொண்டிருக்கிற உங்களோரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தை வசன வசனமாக நான் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் வரைக்கும் 6வது அதிகாரம் வரைக்கும் நான் கற்றுக்கொண்டு நிறைவு செய்திருந்தோம். 4 வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரம், கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிற தரிசனம். 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிற 7 சபைகளுக்கான செய்திகள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், 5வது அதிகாரத்திலே பரலோகத்தில் என்ன நடைபெறுகிறது, சபை பரலோகத்திற்கு எடுக்கப்படுகிறது, எடுக்கப்பட்ட சபை எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தின் ஆட்சிகளுக்கு முடிவு கட்டி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான வேலையை எப்படி துவங்குவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை 7 முத்திரைகளை உடைக்கும் போது இந்த பூமியிலே கடைசியான நியாயத்திற்கு கூற்றப்படும். அதோடு இந்த உலக ஆட்சிகளுக்கு முடிவுண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்லி பார்த்தோம். 6வது அதிகாரத்திலே பூமியின் கடைசி 7 ஆண்டுகளில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் அது எப்படி துவங்கும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கும் போது உபத்திரவ காலத்திலே என்னென்ன விதமான சம்பவங்கள் செயல்படும், அதற்கும் மத்தேயு விசேஷம் மார்க்கு லூக்கா நற்செய்தி நூல்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒலிவமலையில் பேசினவைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமான 7வது அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 7வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் என்னவென்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது 7வது முத்திரைக்கும், 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, 6 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது பூமியிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக 7வது முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமெல்லாம் அமைதல் உண்டாயிற்று. அப்போ இந்த 7வது அதிகாரம் 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் சொல்லுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே 2 தரிசனங்களை யோவான் பார்க்கிறான். 1 வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் 12 முத்திரை போடப்பட்ட 12 கோத்திரத்தாரை குறித்ததான தரிசனம். 9வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் மகா உபத்திரவ காலத்திலே பூமி எங்கும் இருந்து இரத்த சாட்சிகளாக மறுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்போவர்களை குறித்த ஒரு தரிசனமாய் காணப்படுகிறது. இந்த 2 தரிசனங்களும் எதற்கான விடையாயிருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே பூமியில் உள்ள ஜனங்கள் ஒரு வினா எழுப்புகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், அலறுகிறார்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைக்கு கூடும் என்கிறார்கள். யார் நிலை நிற்க முடியும் ஆண்டவருடைய கோபாக்கினிலே யார் நிலை இருக்க முடியும்? 1, இந்த 12 கோத்திரத்தாரில் முத்திரை போடப்பட்டவர்கள். 2, இந்த மகா உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வருகிறவர்கள், இவர்கள் தான் இதிலே காப்பாற்றப்பட முடியும். அதுதான் பூமியில் உள்ளவர்கள் கதறுகிறார்கள். இந்த கோபாக்கினியின் காலகட்டத்திலே உலகம் சந்தித்திராத இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஆபத்து நிறைந்த இந்த காலகட்டத்திலே எப்படி காப்பாற்றப்பட முடியும்? இந்த 2 ஒன்றாயிருக்க வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய செய்தி. முதலாவதாக 7வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே முத்திரை போடப்பட்ட பரிசுத்தவான்களுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. விஷன் ஆஃப் தி சீல்டு செயின்ஸ், அதை நாம் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு வெளிப்படுத்தல் விசேஷத்திலே அநேக முறை இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இவைகளுக்கு பின்பு, 7வது அதிகாரம் 1வது வசனம் இவைகளுக்கு பின்பு, 7வது அதிகாரம் 9வது வசனம் இவைகளுக்கு பின்பு, அடுத்ததாக 15வது அதிகாரம் 5வது வசனம் இவைகளுக்கு பின்பு, 18வது அதிகாரம் 1வது வசனம் இவைகளுக்கு பின்பு, 19வது அதிகாரம் 1வது வசனம் இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிறதென்றால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு புதிய காட்சியை பார்க்கிறார். இப்ப இருக்கிற காட்சி போய் அடுத்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம் இவைகளுக்கு பின்பு என்று தொடங்கி எதுவரை போகிறது, 8வது வசனம் வரைக்கும் போகிறது. பெனியமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அடுத்து 9வது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல ஜாதிகள் கோத்திரங்கள் ஜனங்கள் பாஷைக்காரர்கள் மீது வந்ததும் ஒருவர் எண்ணக்கூடாதவன திரளான கூட்டமாகிய ஜனங்கள். காட்சி மொத்தத்தில் மாறுகிறதா? இவைகளுக்கு பின்பு என்று வந்தால் அடுத்த காட்சிக்கு போகிறது.
இவைகளுக்கு பின்பது இந்த இடத்தில் வருகிறது என்ன காட்சி என்று சொன்னால், ஆறாவது முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களுடைய சம்பவத்திற்கும், எட்டாவது முத்திரை வெளிப்படத்தில் 8:1 முத்திரை உடைத்த போது அந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு தரிசனம் ஒரு சம்பவம் ஒரு பார்க்கிறார். அந்த செய்தி தான் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளில் 4 தூதர்கள் என்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அதிகாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டு, பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்கள் இருக்கிறதாக யோவான் பார்க்கிறார். இங்கே 4 முனைகள் என்று திசைகள் என்று சொல்லும் பொழுது பூமிக்கு சதுரமாய் இருக்கிறது, தி எர்த் இஸ் ஃபிளாட், பூமிக்கு 4 எல்லைகள் உண்டு என்று இந்த வசனம் சொல்லவில்லை. நம்ம இப்போ பார்க்கிறோம் இல்லையா, 4 quadrants ஆஃப் த காம்பஸ் என்று சொல்லி, நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் என்று பார்க்கிறதா, 4 மூலைகள் அந்த அர்த்தத்தில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டிய, சிலர் இதை வைத்துக் கொண்டு பூமிக்கு 4 முனைகள் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். பைபிள் அந்த அர்த்தத்தில் இங்கு சொல்லவில்லை. பூமியின் 4 திசைகள், வடக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, கிழக்கு திசை, இந்த 4 திசைகளை பற்றி தான் பேசுகிறது. 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று 4 காற்றுகளை, 4 தூதர்கள் என்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலே ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். 4 தூதர்கள், 4 திசைகள், 4 காற்றுகள். அப்படி என்ன 4 காற்று என்று சொன்னால் என்ன, நம்மளுடைய வளிமண்டல ஆக்சிஜன் சுவாச காற்றையாக பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அது கிடையாது. இந்த எழுத்து அப்படி சொல்லவில்லை. 4 காற்று என்று சொல்லுகிறது, நம்முடைய சுவாச காற்றை பிடித்திருப்பதல்ல, மனிதர்களுடைய அந்த காலத்தில் இருக்கிறவருடைய சுவாசிக்க கூடாதபடிக்கு சுவாச காற்றை பிடிப்பதல்ல. அப்படின்னா ஒருவர் ஜீவிக்க முடியாது, அப்படியே எல்லாரும் வந்து விடுவார். அது இந்த இடத்தில் 4 காற்றுகள் என்று சொல்லக்கூடியது நியாய தீர்ப்புகளை பற்றி பேசப்படுகிறது. நியாய தீர்ப்புகளை பற்றி தான் இவைகள் பேசுகிறது. என்ன விதமான நியாய தீர்ப்புகள், 4 காற்றுகள் என்னது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டு. இந்த காற்று வீசிச்சுன்னா என்ன நடக்கும், பூமி சமுத்திரம் மரம் இவைகள் மேல் விழுந்தால் அவைகள் எல்லாம் சேதம் உண்டாகும். அந்த சேதம் உடனே நடக்காதபடிக்கு ஒரு காரியத்துக்காக அதை தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புகள் ஒன்று வராதபடிக்கு அவைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இங்கு மாத்திரமல்ல, இன்னும் பழைய பாட்டிலே நீங்கள் பார்க்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகளை காற்றோடு உண்மைப்படுத்தி பேசுவது இறைமைய தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 49வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம், வானத்தின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசையிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளும் சிதறப்படுவார்கள். அதே போல தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்போ இவைகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாய தீர்ப்புகள் எப்போ வரும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்திலே 1வது எக்காலம் 2வது எக்காலம் ஊற்றப்படும் பொழுது இந்த நியாய தீர்ப்புகள் உண்மையின்மேல் வரும். இந்த நியாய தீர்ப்பு அடுத்த அதிகாரத்தில் வருது, 1வது எக்காலம் 2வது எக்காலம். இந்த நியாய தீர்ப்பு இப்போ வராதபடிக்கு அதை தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க, தேவன் வேறொரு காரியத்தை இதற்கு இடையிலே செய்ய போகிறார். அடியாதபடிக்கு 4 காற்றுகளும் பிடித்திருக்க கண்டே, கிரட்டியோ என்கிற கிரேக்க வார்த்தை, அதாவது அந்த தடுப்பிலிருந்து அது விடுதலையாகி கிழித்து போடுவதற்கு பாய்கிற ஒரு இதை தடுப்பது போன்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அப்படின்னா இதை தடுத்து கஷ்டப்பட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை இந்த பிடியை விட்டாச்சுன்னு சொன்னா தூக்கி கொண்டு எடுத்து போய்வோம். அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கட்டத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் ஒன்று செய்ய போறார், அதுக்கு வேண்டி தடுத்திருக்கிறார். இப்போ 1வது முத்திரை, 2வது முத்திரை, 3வது முத்திரை, 4வது முத்திரை, 5வது முத்திரை, 6 6 முத்திரைகள் வரும்பொழுது பூமியில் பயங்கரமான அழிவுகள், முன்னில் உருவங்கள் அழிந்து விடுகிறார்கள், பயங்கர கொள்ளைகள், பூமி எதிர்ச்சிகள், எரிகற்கள் எல்லாம் விழுகிறது, இதெல்லாம் நடக்குது. திடீரென்று இவைகள் வந்து நடக்கல, நடக்கலைன்னா எல்லாம்
சரியாயிட்டான்னு கேட்டா சரி ஆகல. ஏன்? தேவன் அதை தடுத்திருக்கிறார். என்னது தடுத்திருக்கிறாரு? எட்டாம் அதிகாரம் வரைக்கும் தடுத்திருக்கிறார். இந்த ஒரு அதிகாரத்தில் அது வந்து அது நடந்து விடாத அப்படி தடுக்கிறார். ஏன்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. இரண்டாவது, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். இப்ப வந்து அடுத்த வேறொரு தூதரை பார்க்கிறேன். இப்ப நான்கு தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த இடையிலேயே இன்னொரு தூதரை பார்க்கிறார். இந்த தேவதூதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த வேறொரு தேவதூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே ஆலோஸ் என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆலோஸ் என்றால் அதே போல இன்னொன்று, அதே போல சொன்னா இதுக்கு முன்னே இருந்த தூதர்களை போன்ற இன்னொரு தூதர். ஆகையினாலே இது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஏழாவது முத்திரை உடைக்கும் போது அடுத்தடுத்த காரியங்கள் நடைபெறப்போகிறதா? அப்படினாலே இடையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வரக்கூடாது. இது அந்த நான்கு தூதர்களுடைய கூட்டத்தாரில் அதே வரிசையில் உள்ள ஒரு தூதராக இருக்கலாம். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து, அதாவது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அந்த கிழக்கு திசையிலிருந்து அவர் வருகிறதாக பார்க்கிறார். கிழக்கு திசையிலிருந்து வந்து என்ன கையில வைத்திருக்கிறாரு? அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி. இப்ப நான்கு காரணம்னு சொன்னது பூமியும் சமுத்திரம், பூமியில் உள்ளவைகள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் மரங்கள் மச்சங்கள் அவைகளை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த தூதரை நோக்கி. மூன்றாவது, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களை சேதப்படுத்தாருங்கள் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெத்திகளில் முத்திரை போட்டு தீருமளவும். அவருக்கு கையில் என்ன இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் கையில் வச்சிருக்கிறார். ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோல். ஒரு பழைய காலங்களிலே ராஜாக்கள் முக்கியமான ஆவணங்களின் மீது முத்திரையிடுவார்கள். அது முத்திரையிடப்பட்டால் இது ராஜாவுடைய உடைமை, இது ராஜாவுடைய பொருள் என்பது அர்த்தமாகிவிடும். அந்த அதிகாரம் இப்பொழுது இந்த தேவதூதர் அதே போன்ற ஒரு அதிகாரம் உடையவராக ஒரு முத்திரை கோலை தன்னுடைய கருத்திலே வைத்திருக்கிறார். இந்த முத்திரை கோல் என்று சொல்லக்கூடியது, இந்த முத்திரை யார் மீது போடப்பட்டிருக்கிறதோ பைபிளிலே பார்க்கும்பொழுது ஒரு முத்திரை போடப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் யாருடைய முத்திரை இருக்கிறதோ அவருடைய உரிமை, அவர்களுக்கு இவர்கள் அடிமைகளாகி விடுவார்கள். இல்லாவிட்டால் இவர்களுடைய எஜமானாக அந்த முத்திரையின் மேல் அதிகாரம் இருக்கிறவர் ஆகிவிடுவார். அதே போன்ற ஒரு முத்திரை கோலை வைத்திருக்கிறார். முத்திரை கோலை வைத்திருக்கிறதோடு அவர் என்ன சொல்லுகிறார்? சத்தமிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த முத்திரையை நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும். அந்த காலத்தில் ஆண்டவருக்கு விசேஷத்துமே ஊழியம் செய்வதற்கு தேவன் சிலரை பயன்படுத்த போகிறார். அவர்கள் மேல் முத்திரை போட்டு தீருமளவும், நீங்கள் சேதப்படுத்தாதீர்கள், வேறு எந்த சேதம் பூமியில் வருவதற்கு நீங்கள் கிரியை செய்யாதிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இது எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த முத்திரையானது ஆறாவது முத்திரைக்கும் ஏழாவது முத்திரைக்கும் இடையிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறபடினாலே இவைகள் மகா உபத்திரவ காலத்திலே நடைபெறுகிற காரியங்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது. சரி, யாருக்கு முத்திரை போடணும் அதை அடுத்து சொல்லுகிறாங்க. அங்கவசரம், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இந்த 144,000 பேர் என்று சொன்ன உடனே சிலருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற சில கூட்டத்தாருக்குள்ளே 144,000 அது யார்? நாங்க தான். எங்கள் கூட்டம் தான் 144,000. நாங்க தான் சியோனுக்கு போக போகிறோம். எங்களுடைய சபையில தான் 144,000 இருக்கும் என்று சொல்லி இந்த 144,000 இன்றைக்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் குழுக்கள் உண்டு. ஆனால் இந்த 144,000 யார்? அவருடைய பணி என்ன? எந்த காலத்திலே நடைபெறும் என்பது தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினாலே இவைகளை வைத்துக் கொண்டு 144,000 இருக்கிறது எங்க சபை தான், எங்களுடைய கூட்டம் தான், ஆகையினால் நாங்கள் தான் விசேஷித்தவர்கள் என்று உங்களிடத்தில் சில யாராவது சொன்னால் வஞ்சிக்கப்படாதீர்கள். யாருக்கு மேல முத்திரை போடுறாரு? அங்கவசனம், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யாருக்கு? இஸ்ரவேல்
புத்தருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்ட 144 பேர். அன்றைக்கு இருக்கிற எழுத்தின்படியான இஸ்ரவேலிலே தேவன் 144,000 பேரை தெரிந்து கொண்டு முத்திரை போட போகிறார். யாருக்கெல்லாம்? அந்த 5 முதல் 8 வரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12 கோத்திரத்துடைய பேருக்கு. அதப்போ 12 கோத்திரம் என்று சொன்னால் ஒவ்வொரு கோத்திரத்திலும் தேவன் 12,000 பேரை தேவன் தெரிந்து கொண்டு முத்திரை போட போகிறார். இந்த 12,000 என்று சொல்லக்கூடியது ஏதோ ஆவிக்குரிய நிலையிலே இதை குறிக்கிறது எடுக்க வேண்டியதில்லை. எழுத்தின்படியாக இது 12,000 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 12,000 என்றால் அது 12,000 ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 என்று சொல்லி நாம் இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இது 12,000 சொல்லி பார்க்கும்போது எழுத்தின்படியாக ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரும் போட்டுப்பட்டிருக்குது. இந்த கோத்திரம் 12,000, இந்த கோத்திரம் 12,000, இந்த கோத்திரம் 12,000 என்று சொல்லி எழுத்தின்படியாக அவர்களை போட்டிருக்கிற அப்படின்னாலே இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் யார்? உபத்திரவ காலத்திலே சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கப் போகிற யூத கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த யூத கிறிஸ்தவர்களில் ஒரு தொகை 12,000 என்று ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து தேவன் தனக்கென்று மீதியானவர்களை தேவன் சேர்த்துக் கொள்ள போகிறார். இவர்கள் யார்தான்? எழுத்தின்படியாக அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழி வந்த இஸ்ரவேலர்கள். யாக்கோபுடைய 12 குமாரர்களுக்கு வழியில வந்தவங்க தான். இங்கே வந்து இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடத்துல அங்கே வேலை கிடையாது. நாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு முன்பதாகவே பரலோகத்திற்கு போய்விடுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எப்படி 12,000 ஒவ்வொரு கோத்திரத்திலும் கண்டுபிடிக்க முடியும்? கிபி 70 வரைக்கும் அவங்களுடைய தேவாலயம் அந்த இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய ரெக்கார்டு, ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய ஜீனியாலஜி எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் வந்து எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இந்த கோத்திரத்தில் இவங்கன்னு சொல்லி, அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் இவங்க, இந்த கோத்திரம் இவங்கன்னு சொல்லி எல்லாருடைய எழுத்துக்கள் எல்லாருடைய பெயர் பட்டியலாம் வைக்கப்பட்டிருந்தது. கிபி 70 வந்து அதெல்லாம் தொலைந்து விட்டது. இன்றைக்கு யார் யூதர் என்கிறத ஒரு கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த யூதர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவரா என்று சொல்லக்கூடியது கண்டுபிடிக்க முடியாத காரியமா இருக்கிறது. ஆகினும் கத்தருக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை. கத்தருக்கு தெரியும் இவங்க வந்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கத்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அப்படின்னாலே கத்தருக்கு இது ஒரு பெரிய காரியம் அல்ல. இந்த கோத்திரத்தில் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க யார், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க யான்னு சொல்லி முத்திரை போடுவது கத்தருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. இங்கே 12 கோத்திரம் இருந்தாலும் யாருக்கு யாருக்கு பேரெல்லாம் போட்டிருக்குன்னு நம்ம பார்ப்போம். 5-8 யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, சிமியன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பெனியமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 என்று சொல்லி 12 கோத்திரத்தாரை பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த 12 கோத்திரத்தார் எந்த வரிசையின் அடிப்படையிலே, எந்த ஒழுங்கின் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி பலவிதமான கருத்து அபிப்பிராயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 19 வழிமுறைகளை சிலர் சொல்லுகிறார். பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த வழிகளிலே இஸ்ரவேலின் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய கோத்திர பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது சொல்லி கிட்டத்தட்ட 19 வழிகள் சொல்லுகிறார். குறிப்பாக பிறப்பின் வரிசையின்படி சில இடங்களிலே கோத்திர பட்டியல் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 29 முதல் 35 வரை சில இடங்களிலே யாக்கோபு 49 எந்தெந்த கோத்திரங்களை வரிசைப்படி ஆசீர்வதித்தார்கள் சில கோத்திர பட்டியல் கூடப்பட்டிருக்கும். அடுத்ததாக எண்ணாகமம் 2 பார்க்கும் பொழுது அவர்கள் பாளையம் இறங்குகிற அந்த வரிசையை வைத்து சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக என்ன 26 வசனத்திலே கானானுக்குள் போவதற்கு முன்பதாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் எந்த ஒரு வரிசையை சொல்லப்பட்டிருக்கும். அவ்வாறு 27 சாபத்தை ஆசீர்வாதம் சாபம் கொடுக்கப்படும் பொழுது அந்த வரிசையில சில ஒரு பெயர் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சுதந்திரத்தை பற்றி பேசும் பொழுது யோசுவா 13 கோத்திர விதமா இந்த சுதந்திரம் இந்த பங்கு என்று சொல்லப்படும் ஒரு வரிசை கூடப்பட்டிருக்கும். அடுத்ததாக 1 மனைவிகள் மறுமனையாட்டிகளை பற்றி பேசும்போது அதிலே ஒரு வரிசை கூடப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 48 1000 ஆண்டாளுகை தேவாலயத்தில் சொல்லப்படும் பொழுது தேவாலயத்தினுடைய பட்டணத்தினுடைய
தேவனுடைய வாசல்களுக்கு பற்றி பேசணும், அங்கே ஒரு வரிசை சொல்லப்பட்டது. இப்படி பல நிலைகளிலே வரிசைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, 12 கோத்திரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சில சில சிலருடைய பெயர் விடப்பட்டிருக்கிறது, கோத்திரத்தாருடைய சில கோத்திரத்தாருடைய பெயர் விடப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி என்ன பெயர் விடப்பட்டிருக்கிறது? இந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது தான் கோத்திரத்துடைய பெயர் விடப்பட்டிருக்கும், ஆனால் லேவி கோத்திரத்துடைய பெயர் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே போல எப்ராய் கோத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது, யோசேப் என்று. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வரிசையை முக்கியமாக பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு பதிலாக யோசேப்புடைய பிள்ளைகளாக எப்ராய் மனாசி என்று போடப்பட்டிருக்கும், லேவி தனியாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே வந்து லேவி உள்ள வந்திருக்குது, தான் வெளியே போயிருக்கிறது, எப்ராயும் வெளியே போயிருக்கிறது. ஏன் தான் விடப்பட்டிருக்கிறது, எப்ராயும் விடப்பட்டிருக்கிறது, நமக்கு இங்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் சில காரியங்களை நாம் வேதாகமத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும், தான் மற்றும் எப்ராயும் கோத்திரத்தால் தொடர்ச்சியாக விக்கிரக ஆராதனை என்கிற பாவத்தை செய்தபடினாலே. 1 Kings 22:28-30 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள், தொடர்ச்சியான விக்கிரக ஆராதனைகள் இருந்தபடினாலே கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார், ஆகையினாலே இங்கே விடப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பதிலாக லேவி கோத்திரம் யோசுவா பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது இதனால்தான் என்று நாம் சொல்ல முடியாது, ஆனால் இதற்கு இடம் இருக்கிறது. என்றாலும் 12 இருக்கிறது. இந்த 12 கோத்திரத்தார் யார் என்று இவர்களை தேவன் அந்த உபத்திரவ காலத்தில் தேவன் விசேஷத்தமே தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த போகிறார். இவர்கள் இந்த 12 கோத்திரத்தால் 144,000 பேர். அடுத்ததாக 2 சாட்சிகள், அது வெளிப்படுத்த விசேஷம் 11 Kings நாம் பார்க்கிறோம். 2 சாட்சிகள் இவர்களுடைய ஊழியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அன்றைக்கு மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், இரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். இவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் செய்தி, ஒரு கடைசி கால சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லப்படும். குறிப்பாக இவர்கள் யூத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பார்கள், தேவன் அவர்களை வைக்கிறார். அவர்கள் இந்த ஆபத்துகளிலே அழிந்து போய்விடாதபடிக்கு தேவன் உலகம் அனைத்திலும் இனிமேல் அந்த எக்காலத்தில் நாள் வருகிற எக்காலம் ஊதப்படும் பொழுது வருகிற அழிவுகள், கோப கலசங்கள் ஊதப்படும் போது அழிவுகள், இப்படி தொடர்ந்து அழிவுகள் வரப்போகிறது. அந்த அழிவுகளில் இவர்களும் மாண்டு விடாதபடிக்கு தேவன் இவர்களை முத்திரை போட போகிறார். அந்த முத்திரை போட்டு தீர்க்கும் அளவும் எந்த ஒரு அழிவையும் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படினாலே இந்த இவருடைய இது இப்போ 14 Kings அடுத்து திரும்ப வரும், நம்ம அதை வரும்போது பார்க்கலாம். ஆனால் அப்படினாலே நீங்கள் இந்த 144,000 என்று சொன்ன உடனே இது யாருக்கும் பங்கு போடப்படவில்லை, சியோனு யாருக்கும் பங்கு போடப்படவில்லை. சியோன் என்பது இங்கே பார்க்கும் பொழுது எருசலேம் பூமிக்குரிய எருசலேமை பற்றி தான் பேசுகிறது, பைபிளில் நீங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது தெரியும். ஆகையினால இந்த 144,000 பேரை வைத்து நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். தேவன் இந்த உபத்திரவ காலத்திலே 12 கோத்திரத்திலிருந்து கோத்திரத்திற்கு 12,000 வீதம் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அவர்களை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். இது முதல் தரிசனம். அடுத்ததாக 2 தரிசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-17 வரை உள்ள வசனம். இது யாரை குறித்த தரிசனம் என்று சொன்னால், இரத்த சாட்சியாக அந்த உபத்திரவ காலத்தில் மறிக்கிறவர்களை குறித்து தான தரிசனம், இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்களை குறித்து தான தரிசனம். 9 இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்றால் என்ன, திரும்பவும் அடுத்த ஒரு காட்சி, அந்த காட்சி மாறி இப்பொழுது அடுத்த ஒரு காட்சி வருகிறது. தேவன் அடுத்த ஒரு காட்சியை, ஒரு புதிய காட்சியை காண்பிக்கிறார். 9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவர் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை எக்கிகளை தெரிந்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனம் ஆட்டு முக்கிய கும்பாகும் நிற்க கண்டே. இங்க வந்து ஒரு கூட்டத்தார பார்க்கிறார், யார பார்க்கிறாரு, சகல ஜாதிகள் கோத்திரங்கள் ஜனங்கள் பாஷைக்கார், எல்லா விதமான நாடுகள், எல்லா விதமான எத்திரிக்கை, எல்லா விதமான இனக்குழுக்கள், எல்லா விதமான மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலிருந்தும் யோவான் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட கூட்டம் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான
ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு இன மக்கள், ஒவ்வொரு பாஷைக்கார் அப்படி என்றால் இது வந்து யூதர்கள் மட்டுமல்ல. இதற்கு முன்னுள்ள தரிசனத்தில் அது யூதர்கள் மட்டும் பேசுது, யூதர்களுக்கு மட்டும் தேவன் பேசிருக்கிறார். இங்க வந்து எண்ணக்கூடாதான் கணக்கத்தில் வருது, கணக்கு போட முடியாது, பல கோடிகளில் போகும், ஒரு பல கோடியில் வர்றது வந்து ஒரு கோடிக்கணக்கான ஜனங்களை வரிசையில் நிற்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரே எண்ணுதலே ஒன் டூ த்ரீ என்று சொல்லி எண்ணி விடுவதற்கு சாத்தியமே. அப்பேற்பட்ட எண்ணிக்கையடங்கான ஜனங்கள் யோவான் பார்க்கிறார். எப்படிப்பட்டவர்களை பார்க்கிறார்? வெள்ளை அங்கிகளை தரித்து, வெள்ளை அங்கிகளை தரித்து, அடுத்ததாக தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்திற்கும் ஆட்டுக்குட்டியான கும்பதாகவும் இருக்க கண்டே. இந்த கூட்டத்தார் எல்லா இனம் மதம் மொழி எல்லா எல்கைகளை கடந்தவர்கள். அடுத்ததாக வெண் அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடிச்சிருக்கிறார்கள். யுகோஸ் வெள்ளை என்கிறதை குறிக்கிறதுக்கான பதம். யுகோஸ் என்கிற பதம் சாதாரண வெள்ளையில பளிங்கு கொப்பா ஒரு வெண்மை என்று சொல்வார்கள். வெள்ளை என்று சொல்வதற்கு வெண்மையான வெண் வஸ்திரம் மின்னக்கூடிய அளவிலே பலவரான வஸ்திரத்தை பற்றி பேசுகிறது. வெண் வஸ்திரம் ரோப், ரோப் என்று சொல்லும் பொழுது விழாக்காலங்களிலே ஒருவர் அணியக்கூடிய வஸ்திரங்கள், அந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நிற்கிறார்கள். இது எதை பற்றி பேசுகிறது? கிறிஸ்துவினால் வருகிற நீதி. பைபிளிலேயே வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவினால் வருகிற நீதியை பற்றி பேசுகிறது. இந்த இந்த காலமாக இருக்கட்டும், எந்த காலமாக இருக்கட்டும், ஒரு மனிதன் தேவனுடைய கோபாக்கினியை விட்டு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நபருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அது இன்றைக்கு இருந்தாலும் சரிதான், உபத்திரவ காலத்தில் இருந்தாலும் சரிதான், ஆயிரம் ஆண்டு ஆளுகை இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் பிறக்க போகிறவர்கள் அதான் செய்யும். ஆதாம் முதல் இனி பிறக்க போகிற கடைசி மனிதன் வரை செய்கிற கடைசி பாவத்திற்கான தண்டனை இயேசு சுமந்து விட்டா. இப்ப எப்படி ரட்சிக்கப்படுவது? தேவனுடைய கோபாக்கினை அந்த நபருடைய பாவங்களுக்கு ஒரு மேல் வராதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டால் விசுவாசித்து கிறிஸ்துவால் வருகிற நீதியை தரித்து கொள்ள வேண்டும். இந்த நபர்கள் பெற்றிருக்கிறார்கள், இந்த உபத்திரவ காலத்தில் பெற்றிருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறாங்க, ரட்சிப்பு விசுவாசம். ஆனால் அந்த காலத்திலே விசுவாசத்தின் நிமித்த ரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ரட்சிக்கப்படுறது ரத்த சாட்சியை மறிக்கிறதுனால அல்ல, என்றைக்குமே அப்படிதான், ரட்சிக்கப்படுறது ஒரு செய்கிற கிரியினால் அல்ல, ரட்சிக்கப்படுவது இன்றைக்கா இருந்தாலும் சரி, என்றைக்கா இருந்தாலும் சரி, அது கிருபையினால் தான். ஏனென்றால் ரத்த சாட்சியை மறித்தாலும் சரி, எப்படி மறித்தாலும் இயேசு நம் இடத்திலே நமக்கு நம்முடைய ஸ்தானத்திலே நம்ம அவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ண விட்டு உயிர்த்தலாக இருப்பார் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகையினால்தான் இந்த இடத்திலே இவர்களை பார்க்கும் பொழுது வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக யோவான் பார்க்கிறார். அதே போல இது எதோடு ஒத்துப்போகிறது? வெளிப்படுத்த விசேஷம் நாம் பார்த்த ஆறாவது அதிகாரம் 9 முதல் 11 வரை நாம் பார்த்தோம். ஐந்தாம் மந்திரம் உடைக்கும் போது வசனத்தினிமித்தம் நாங்கள் கொடுத்த சாட்சி, தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமர் பெரியபிடத்தில் கீழ் கண்டே. அவர்களே போல அதுக்கு ஒத்ததான இருக்கிறது. இதுதான் ஆறாவது அதிகாரத்துல இருந்து உபத்திரவ காலத்தின் முன்பகுதி, இது வந்து அதற்கு பிறகு உள்ளது, இது மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கிறார். ஆகையினாலே அதற்கும் இதற்கும் தொடர்புடையதா இருக்கிறது. அந்த முதல் பகுதியிலே ஆறாம் அதிகாரத்திலே கொல்லப்பட்ட இரத்த சாட்சியுடைய ஆத்துமாக்கள் தேவனிடத்திலே முறையிடுகிறது. ஆனால் இந்த இடத்திலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்காசனத்துக்கு ஆட்டுக்குட்டியான குன்பதாக நிற்க கண்டேன், அவர்கள் இடத்து சத்தமிடுகிறார்கள், எம்பி இருக்கிறார். எதை கையில் வச்சிருக்கிறாங்க? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு. குருத்தோலைகள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பவனியை விரும்புவது குருத்தோலைகளை பிடித்தார்கள். ஒரு சந்தோஷமான நிகழ்வு பைபிளிலே, ஒரு சந்தோஷமான நிகழ்வு, செயலுக்கடையாளமாக குருத்தோலை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால இவர்கள் எப்படி நிற்கிறாங்க? இப்போ களி கூறுதலோடு நிற்கிறாங்க. ஆறாம் அதிகாரத்தில் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் தேவனிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கெம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் இனிமேல் தாமதம் பண்ண மாட்டார், தேவன் உடனடியாக அடுத்த நியாய தீர்ப்பில் கொடுக்க ஆரம்பிக்க போகிறார், தம்முடைய நீதியை நிலை நிறுத்தப் போகிறார், நிலைநாட்டப் போகிறார்.
எந்த இடத்துல நிக்கிறாங்க இவர்கள்? எங்க நிக்கிறாங்க? சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பதாக நிற்க கண்டே. கடந்த அதிகாரத்துல இரத்த சாட்சிகளை மறைத்தவருடைய ஆத்மாக்கள் பலிபீடத்துக்கு கீழே நிக்கிறாங்க. இவங்க எங்க நிக்கிறாங்க? சபை எங்க நிக்கிறது? சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியான முன்பதாக. இவர்களும் அங்கு வந்து இணைந்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய சந்தோஷத்திற்குள், தேவனுடைய மகிழ்ச்சிக்குள் வருகிறார்கள். அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதாவசம், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். கிரேயோசின் என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தமிட்டு என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே சத்தமிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த செயலானது தொடர்ந்து நடைபெறுகிற செயலுக்கு ஒப்பதா இருக்கிறது. பாஸ்ட் நடந்ததுதான், சத்தமிட்டார்கள். ஆனால் அந்த சத்தமிடுதல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்ன சத்தம்? எங்கள் ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை துதிப்பதை நிறுத்தவில்லை, தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சத்தமிட்டு துதிக்கிறார்கள். எங்கு துதிக்கிறார்கள்? தேவனுக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக. எப்படி சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்திலே தேவனை ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துகிறதோ, கனம் பண்ணுகிறதோ, ஆராதனை செய்கிறதோ, அதை போல உயர்த்தப்பட்ட இவர்களும் இந்த கூட்டம், எண்ணிக்கை கிடங்காத இந்த கூட்டம், உபத்திரவ காலத்திலே இந்த பார்க்கிற இந்த கூட்டமானது ஆட்டுக்குட்டியானவருக்கு தேவனுக்கும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி கொண்டே இருக்கிறது. ரட்சிப்பின் மகிமை, நாங்கள் ரட்சிக்க சொட்டீரியா, அவருடைய ஆராதனையின் மைய கருவு என்னவென்றால் தேவன் எங்களை காப்பாற்றிவிட்டார். வரப்போகிற இந்த உலகத்தின் அழிவுகளை காப்பாற்றி விட்டார். தம்முடைய கோபாக்கிலிருந்து காப்பாற்றி விட்டார். அவருக்கு முன்பதாக நாம் அக மகிழும்படிக்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் மகிமை. இன்றைக்கு சிலர் நாங்க ஜெபிச்சுதான் எங்களுக்கு ரட்சிப்பு, எங்களுடைய உபவாசம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய காணிக்கை, எங்களுடைய தசமபாகம் என்று சொல்கிறார். ஜெபிக்க வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். கொடுக்க வேண்டுமா? கொடுக்க வேண்டும். உபவாசம் இருக்கலாம, இருக்கலாம். ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் நாம் தகுதியுடையவர்களோ, நாம் முழு காரணிகளோ அல்ல. எல்லாமே அவருடைய கிருபை. வேதாகமத்தில் மீண்டும் 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 சொல்லப்படுது. இவர்கள் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளை மறித்தார். இரத்த சாட்சிகளாய் மறித்தாலும் அவருடைய பாடல் எப்படிதான் இருக்கிறது? ரட்சிப்பின் மகிமை தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்குமே உரியது. அவருக்கு தான் மகிமை செல்ல வேண்டும், அவருக்கு தான் துதி செல்ல வேண்டும், அவருக்கு தான் ஆராதனை செல்ல வேண்டும். அவரை அன்றி வேறு ஒருவருக்கும் எதுவும் கிடையாது. அவர் ஒருவருக்கே மகிமை என்று சொல்லி சொல்கிறார்கள். தேவன் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர். அடுத்து யார் பண்றா? பதினாறு வசனம், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களை நான்கு தீவன்களையும் சூழல் நின்று சிங்காசனாக முகந்து பொருள் தேவனை தொழுது கொண்டு. முதல்ல ஒரு கூட்டத்தார பாக்குறாரு, ஒரு நாடு பாஷைக்காரர் கோத்திரத்தார் இவங்க எல்லாரும் குருத்தோரர்கள் பிடிச்சு கொண்டு ரட்சிப்புக்கு மகிமை, ரட்சிப்பின் மகிமை தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்குமே உரியது, அவர் ஒருவருக்கே உரியது, அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த காட்சி கொஞ்சம் விரிவடைகிறது, விஸ்தாரம் அடைகிறது. அந்த விஸ்தாரம் அடைவதை யாரெல்லாம் பாக்குறாரு? ஐந்தாம் அதிகாரத்துல சிங்காசனத்தை சூழ்நின்றிருந்த தூதர்களை குறிக்கிறது. அவர்களை இப்ப வர்றாங்க. அந்த தூதர்களை பற்றி பேசும்பொழுதே அது பதினாயிரம் பதினாயிரமாக இருந்ததுன்னு சொல்றாரு. அதுவும் எண்ண முடியாது. இப்ப எண்ண முடியாத தூதர்களும் மீண்டும் தேவனை துதிக்கிறார்கள். மனிதர்களை தேவன் ரட்சித்த அந்த செயலுக்காக, இந்த பரிசுத்தவான்களை தேவன் மீட்டுக் கொண்டதற்காக, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பாஷைக்காரிலும் இருந்து தேவன் தமிழுக்காக சேர்த்து கொண்டதற்காக, தேவன் எந்த இனம் பார்க்கல, தேவன் எந்த மொழி பார்க்கல, தேவன் எந்த ஜாதி பார்க்கல, நீ பெரியவன் நான் பெரியவன் பார்க்கல, அழகு பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, தேவன் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த ஆராதனையிலே தூதர்களும் வந்து இணைந்து கொள்கிறார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களை சுழன் என்று. அப்ப அடுத்து யார் இருக்கிறார்? மூப்பர்கள். மூப்பர்கள் என்று சொல்லும் போது மகிமையடைந்த சபை,
நான்கு தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நான்கு விசேஷித்த தூதர்கள் இவர்கள் எல்லாரும் தேவனை சோழன் என்று துதிக்கிறார்கள். இப்போ மீண்டும் என்ன பார்க்கிறோம், நான்காவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்த்த அந்த பாடலுக்கு ஒப்பனையான ஒரு பாடலையோ அந்த செய்தியையோ நாம் மீண்டும் இங்கு திரும்ப பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷத்திற்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. துதி, முகம் குப்புற விழுந்து தேவனை துணிந்து துதித்துக் கொண்டு. பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது பழைய பாட்டில் சரி புதிய பாட்டில் சரி முகம் குப்புற விழுந்து வாட் ப்ரோஸ்ட்ரேட் பிஃபோர் காட் இன் வர்ஷிப். இன்றைக்கு சிலர் துதி என்று சொல்லி ஆராதனை என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக விழுந்து தங்களுடைய காலை தேவனுக்கு காண்பிக்கிறார்கள். வேதாகமத்திலே யாரும் இப்படி தேவனை துதித்ததில்லை, அது செய்யக்கூடாது. ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் பின்பக்கமாய் விழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. இயேசுவை பிடிக்க வந்த ஆனா ஆண்டவரை ஆராதனை செய்கிறவர்களும் முகம் குப்பர முன்பாக பணிதான் ஆராதித்திருக்கிறார்கள். இங்கு அப்படிதான் பரலோகத்தில் பின்னோக்கி விழுவது அது தேவனால் உண்டானதல்ல என்கிற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இது நித்திய நித்திய காலமாய் நடைபெறக்கூடியது. பரலோகத்திலே நித்திய நித்திய காலமாய் நாம் சரி தேவதூதர்களும் சரி உத்தரவுகால பரிசுத்தவான்களும் சரி துதித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்வின் ஒரு அம்சமாக கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும். ஆகையினாலே இங்கே ஆண்டவரை துதிக்க மனமில்லை, கர்த்தருக்கு நன்றி செலுத்த மனமில்லை என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் எப்படி துதிப்பது? ஆகையினாலே துதிப்பது வந்து அங்க வந்து கஷ்டத்தினர்கள் அவர் செய்த நன்மைகளை நினைப்பது இயல்பாகவே வந்துவிடும். இவ்வளவு மேன்மை பெற்றிருக்கிறோம், இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், எந்த விதத்திலும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே நீர் செய்தீர், நான் இவ்வளவு இந்த நாட்டில் இவ்வளவு பின்னோக்கி இவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தேன், என்றாலும் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறீர், என்னை காப்பாற்றி இருக்கிறீர், என்னை நரகாக்கினை கூப்பிடாமல் என்னை மீட்டிருக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நான் துதிக்க வேண்டும். ஆற்றுக்குட்டியானுண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. அடுத்த 12 ஆமே, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்கள் உண்டாவதாக. ஆமே, எத்தனை காரியம் சொல்றாங்க பாருங்க, முகம் குப்புற விழுந்து தேவனுக்கு துதி பிரைஸ், அடுத்து மகிமை குளோரி, ஞானம் விசிடம், ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் கிவிங், கனம் வல்லமை, ஆனர் அண்ட் பவர், என்றைக்கும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. எல்லாமே எல்லாம் அவருக்கு அன்றைக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, இன்றைக்கு அன்றைக்கு இது உபத்திர காலத்தில் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது, தூதர்கள் சொல்லுகிறார்கள், மூப்பர்கள் இணைந்து கொடுக்கிறார்கள். இதே துதி இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அம்சமாக இருக்க வேண்டும். எங்கள் தேவனியா நமக்கு ஒரே தேவன்தான், அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன், என்றைக்கும் அவர் தான் தேவன். அவர் ஒருவருக்கு துதி, அவர் ஒருவருக்கு மகிமை, அவர் ஒருவரே ஞானத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், ஒருவரே வல்லமைக்கு பாத்திரர், ஒருவரே பலனுக்கு பாத்திரர். இன்னைக்கு இன்னைக்கும் சுதா ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரர், ஆண்டவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கக்கூடியவர் என்கிற எண்ணம் இன்றைக்கு நமக்கு. ஏனென்றால் பரலோகத்தில் என்றென்றைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்ல போகிறான். அப்படின்னாலே இவைகள் எந்த மனிதனுக்கோ எந்த ஒரு தேவனுடைய படைப்பிற்கோ, அது மிருகமாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு இன்றைக்கு கான்செப்ட் என்று சொல்வார்கள், ஏதாவது ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் கோட்பாடாக இருக்கட்டும், எதற்கும் இது செயல்படுத்துவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வேறு எதுவும் நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள கூடாது. 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள் என்று சொன்னார். இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மூப்பர்கள் ஒருவரே கேட்கிறார். மூப்பர்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அது அன்றைக்கு, ஆனால் அவர் வந்து 2000 தரிசனமாக பார்க்கறதுனால எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை இவரிடத்தில் கேட்பது போன்ற ஒரு ஒரு காட்சியாக இது கூறப்பட்டிருக்கிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது, இவைகள் யார் எவ்வாறு தெரியவில்லை.
இந்த ஒரு கேள்வி பதில் பாணி தீர்க்க தரிசனங்களையும் தரிசனங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு பாணியாக பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, பிள்ளையர்பாட்டில் பார்க்க முடியும். சகரியா தீர்க்க தரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், என்னுடைய பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றே. பகி ஒரு தரிசனம் தான், அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது இவர்களுக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதுன்னு தெரியும். என்னாலும் ஒரு கேள்வி பதில் மூலமாக தரிசனத்தினுடைய செய்தி வெளியிறக்கப்படுத்தப்படுகிறதே தான் இங்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த மூப்பரே சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இது எந்த காலம், மகா உபத்திரவ காலத்தை பற்றி பேசுகிறது. அந்த காலத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை என்ன, நமக்கு உபத்திரவம் இருக்கிறதா, இது நமக்கு இருக்கிற உபத்திரவத்திற்கும் மிகுந்த உபத்திரவ காலத்திற்கும் வித்தியாசம் தெரியும். நமக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, மனிதன பிறந்தாலே சில கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டம், அது ஒரு கஷ்டம். அடுத்ததாக கிறிஸ்தவராய் பிறந்தார், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தார், ரட்சிக்கப்பட்டவராய் இருப்பது நிமித்தம் சில கஷ்டங்கள் உண்டு. மூன்றாவதாக அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நிமித்தம் வருகிற கஷ்டம். இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்தார்கள். இந்த உபத்திரவம் இன்றைக்கு நாம பார்க்கிற உபத்திரவம் ஒன்றல்ல, இது மிகுந்த உபத்திரவம் என்று சொல்லக்கூடியது மகா உபத்திரம். அதாவது இந்த அந்திகிறிஸ்துடைய 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே ஆண்டவரை விசுவாசித்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து ரட்சிக்கப்பட போகிறாங்க. அன்றைக்கு வாழ்கிறதிலே அனைவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். தேவன் அன்றைக்கு செய்ய போகிற சில கிரியைகள், தேவன் ஒரு மகிமையான எழுப்புதல், இதுவரை உலகத்தில் நடைபெறாத ஒரு மகிமையான எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலினுடைய பலன்கள் இவர்கள் அதிலும் அவர்கள் இரத்த சாட்சியில் அமரிக்க போகிறார். அவர்கள் இதை பற்றி பேசுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாண்டு இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். எந்த உபத்திரவ காலமா இருந்தாலும் எப்படிதான் வர முடியும், ஆட்டுக்குட்டியாண்டு இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மனுஷனுடைய நீதி எல்லாம் இயல்பாகவே மனிதனுடைய சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. மனிதனுடைய சுயநீதி, நான் நல்லவன் நான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய சுயநீதி, அது நல்லதாகவே மனிதர் பார்வை செய்தால் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி, அப்ப அந்த அழுக்கான ஒரு கத்தை தான் மனிதன் தேவனுடைய பார்வையில் இயல்பாக இருக்கிறான். ஆனா அந்த அழுக்கான கத்தையுடைய மாறி வெண்வஸ்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு வழிதான், ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தத்தில். இது வந்து ஒரு சலவையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, உடையை சலவை செய்து சுத்தப்படுத்துவதோடு ஒப்பிடப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்னது, லிட்ரலா சொல்றது போல இன்னைக்கு சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தத்தை வந்து எண்ணெய் கூப்பிகள் வைத்து விற்பனை செய்கிறோம், விற்பனை செய்கிறார்கள், நாங்கள் தண்ணீரை ஜெபித்து இயேசுக்கு ரத்தத்தை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கும் இயேசுக்கு ரத்தத்தை கொண்டு வர முடியாது. தேவன் சித்தன பரிசுத்த தன்னுடைய திரு ரத்தத்தை வந்து ஒரு மனிதன், நான் ஜெபிக்கிறேன், நான் தண்ணீர் இருக்கிறது ஜெபிக்கிறேன், இது என்ன ரத்தமா மாறுது, நான் இப்ப இந்த தண்ணிக்கு மேல கை வச்சு ஜெபித்து இது இயேசுக்கு ரத்தமா மாறுமான்னு கேட்டா மாறாது. அப்படி மாறிச்சுட்டு நான் கடவுளா இருக்கலாம் இல்லையா, அப்படி நடக்காது. ஆனா சிலர் அரைக்குறை ஒரு சில குருட்டு விசுவாசமா இருந்தாலும் தேவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஜபத்தை கேட்கிறார். ஜபத்தை கேட்கறதெல்லாம் செய்யறதெல்லாம் சரி பார்க்க கூடாது. வேதாமத்துல எங்கேயாவது தண்ணிக்கு மேல தலை கை வச்சுட்டு இயேசு ரத்தமா மாறுவதாக பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. பஸ்கா இது பண்ணும்போது ஆட்டுக்குட்டிக்கு ரத்தத்தை எடுத்து நிலக்காலில் பூச சொன்னார். ஆனா அப்படின்னாலே தண்ணியை இயேசுக்கு ரத்தமா மாக்க மாத்திர சொன்னாரா, இல்லை வசனத்திற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இது சொல்ல வருகிறது என்ன, ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுடைய மரணம் தான் அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கு. இயேசு மறித்து உயிர்த்து வந்தார், அதனால தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்ப நம்ம எப்படி போவோம், அன்னைக்கு அவங்க அப்படி வர்றாங்க, இன்னைக்கு எப்படி போவோம்,
அவனது சும்மா செய்வதை ரத்தத்தை ஊற்றி குடிப்பதா இல்லை. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ரத்தம் சிந்தினார், அதனால நம்ம காப்பன். இன்றைக்கும் அப்படிதான், உபத்திர காலத்தில் ஆனால் அவருடைய சாட்சி மித்த கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படுறது ரத்த சாட்சியை மறிக்கிறதுனால, ரட்சிக்கப்படுறது இயேசு மரித்தார், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணம். இன்றைக்கு மட்டுமல்ல, உபத்திர காலத்துல சரி, ஆயிரம் ஆண்டு பிறக்க போர்களுக்கும் சரி, ஆண்டவருடைய கிரயம் அது போதுமானது. 15வது வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவங்க என்ன பண்ணி செய்ய போறாங்க? மகாபத்ரவ காலத்துல வந்து மீட்கப்பட்டுட்டாங்க, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் துவைக்கப்பட்டுட்டாங்க, வந்துட்டாங்க. இப்ப நீ என்ன செய்ய போறாங்க? நீ தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். பரலோகத்தில் இரவு பகல் உண்டான்னு கேட்டா, பரலோகத்தில் இரவு பகல் கிடையாது, புதியமான புதியமையில அங்கே சூரியன் கிடையாது, கத்தரை ஆலயம். அப்ப இரவும் பகல் சேவிப்பாங்கன்னு சொன்னா, தொடர்ச்சியாக கத்தருக்கு சேவை செய்கிறது முக்கிய பணியாக இருக்கு. இவ்வளவு பெரிய பாக்கியம், எந்த தடையுமின்றி எந்த மாறுதலுமின்றி கத்தரை சேவிப்பது இவர்களுடைய தலையாய பணியாக இருக்கும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். எவ்வளவு பாக்கியம், கத்தர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். 16வது வசனம், இவர்களை நீ பசி அடைவதும் இல்லை, நீ தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. என்ன சொல்றாரு? இனிமேல் இவங்க பசி அடைவதில்லை. இந்த உபத்திரவ காலத்துல சுவிசேஷ நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம் பசி அடைந்தார்கள், தாகம் அடைந்தார்கள். இனிமே அது கிடையாது, இனிமேல் கஷ்டம் நஷ்டம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகில் இருக்கும் போது கஷ்டம் உண்டு, பாடம் உண்டு என்றாலும் என்றைக்கு இருக்க போகுது? இந்த உலகத்துல கூட எல்லா கஷ்டத்தையும் எல்லா காலம் அனுபவிப்போம் என்று நான் சொல்ல, சில கஷ்டங்கள் சில காலங்கள் கத்தர் வச்சிருப்பார், அதில் அந்த விடுதலை கொடுப்பார், வெற்றியை தருவார், அடுத்து ஒரு கஷ்டம் வரலாம். இப்படி ஒரு சர்க்கிள் போல நம்ம இந்த உலகத்துல இருந்து போய்கொண்டே இருக்கணும். ஒரு கஷ்டம் வரும், அதை கத்தர் மாற்றுவார், அதற்கு பிறகு ஒரு பாடு வரும், மாற்றுவார், நம்ம அப்படி விசுவாசத்தில் வர்த்திக்கப்படுவார். ஆனால் கஷ்டமே இல்லாமல், நஷ்டமே இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறோம், அவரை சேவிக்க போகிறோம், இவர்கள் அதை செய்யும். 17வது வசனம், சிங்காசனத்தின் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்டு குட்டியானவரை இவர்களை மீட்டி இவர்கள் ஜீவ தண்ணீருடைய ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கர்த்தர் இவர்களை பாதுகாத்திருக்கிறாரு. ரத்த சாட்சியை மறிக்க வேண்டியது வந்தாலும் இவங்கள் வந்து நிர்மூலமாகாதபடி கர்த்தர் இவர்களை தமிழ் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இனி பசியும் இல்லை, தாகமும் இல்லை. இனிமேல் அவர்கள் உபத்திரவ காலத்தில் வேதனைகள் அனுபவிக்க வேண்டியதில்லை. இந்த உலகில் இருக்கும் போது கிறிஸ்துவ நிமித்தம் அவர்கள் உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவினாலும் அவருடைய அடியாட்களினாலும் துன்புப்படுத்தப்பட்டார்கள், வேதனைகளை சகித்தார்கள், பாடு சகித்தார்கள். ஆனால் எந்தெந்தைக்கு முடிவு இருக்கப் போவதில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு நாம் சொல்வோம், கர்த்தர் மேற்பராயிருக்கிறார், கொண்டு போய் சேர்க்கிறார், ஆத்மாவை தேற்றி தமிழ் நாமத்தின் நடத்துகிறார், மரணங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தோடு கூட இருக்கிறீர், முதுகோலம் தடிமனை தேற்றும் என்று நாம் சங்கீதத்தை கணப்பாடமாய் சொல்லிவிடுவோம். அது இன்றைக்கு மட்டுமல்ல, நித்தியத்திலும் ஆட்டுக்குட்டியாக இவர்களை மீட்டு ஜீவ தண்ணீருடைய ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நடத்தலாம் நடத்த வாய்ப்பு இருக்கிறது, பாதி பேரை நடத்தவங்க இவங்களை கண்டிப்பா நடத்தும். கண்ணீர் யாவையும் துடைப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துவிட்டால் கண்ணீர் அதுக்கு மேல் கிடையாது. இந்த உலகில் இருக்கும்போது கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், ஆனால் நாள் ஒன்று வருகிறது கண்ணீர் அனைத்தும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டும். இனிமேல் இந்த உபத்திரவ கால பரிசுத்தவான்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை,
பாக்கியமா இல்லை, இன்றைக்கு சபையாக இருக்கிற நமக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாகி நமக்கும் இந்த பாக்கியம் இருக்கிறது. நாம ஒரு நேரம் சொல்ல முடியும், இனிமேல் எனக்கு கண்ணீர் கிடையாது, இனிமேல் தாகம் கிடையாது, இனிமேல் பசி கிடையாது. எழுத்தின்படியாக கத்தர் நம்மை நடத்துகிற, நேரடியாக நடத்துகிறதை நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய சமூகத்திலே பரமண்டலத்திலே பரலோகத்திலே அவரோடு கூட இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்து அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை உத்தரவுகால பரிசுத்தவான்களுக்கும் கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார். ஆகையினாலே 6வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிற்க முடியும், யார் நிற்க முடியும்? இந்த ரெண்டு கூட்டத்தான் நிற்க முடியும். அவருக்கு கோபத்தில் தப்பிக்கிறது யாரு? ஒன்று, 12 கோத்திரத்தில் உள்ள 12,000 பேர், அதாவது 144,000 பேர். ரெண்டாவது, மகா உபத்திரவ காலத்துடைய ரத்த சாட்சியை விசுவாசம். இது உபத்திரவ காலம். இன்றைக்கு ஒருவர் காப்பாற்ற பண்ணு செய்யணும், இந்த ரத்த சாட்சி கணக்குள்ள வரணும்னு அவசியம் இல்லை, 12 கோத்திரத்தருடைய பட்டியல் வரணும் அவசியம் இல்லை. இன்றைக்கே ரட்சிக்கணும். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பாவமுக்கை மறித்து விடுத்திருந்த நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திருப்பி இருக்கிறீர்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறீர்களா? வெண்பஸ்திரத்தால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்களா? கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? அப்படியானால் இவர்கள் எதிர்காலத்திலே அடுத்து பெறப்போகிற இந்த பாக்கியங்கள் எல்லாம் நமக்கும் உண்டிருக்கிற நல்ல நிச்சயத்தை நாம் பெறுவோம். ஆகையினாலே இன்றைக்கு இந்த 7வது அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம். தேவன் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவன் சகலவற்றின் திட்டமும் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் எதை இனிமேல் புரிய திட்டமிடப் போவதில்லை, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று மாற்றப் போவதில்லை. கர்த்தர் நாம் பிரசங்கிக்க பார்க்கிறோம், அது வந்து பிரசங்கிக்க இருக்கிறது. அநேகர் தங்களுடைய திருமண அழைப்பு அட்டையில மட்டும் போட்டிருப்பாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, தேவன் அதன் காலத்தில் இணைத்து நேர்த்தியை செய்திருக்கிறார். திருமணம் மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் நித்திய வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை நேர்த்திய வைத்திருக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு வரணும், அதுக்கு முன்ன இது நடக்கணும், அது வரைக்கும் நியாய தீர்ப்பு வரக்கூடாது, அதையும் தடுப்போம். அதே போல நம் வாழ்வில் கூட எந்த ஆபத்து நேரிடுகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தடுத்தால் ஒன்று வரும். கர்த்தர் இன்றைக்கு நம்மை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியான இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். உத்தரவு காலத்துல ஒரு விசேஷத்தை முத்திரைப்படப்பட போகிறது. இன்றைக்கு நாம் மீட்கப்பட போகிறோம், சபையாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், அதற்கு நமக்கு முத்திரையாக பரிசுத்தாவியான தந்திருக்கான். அப்படினாலே அகமகிழ்வோம், கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காய் துதி செலுத்துவோம். அடுத்த வாரத்திலே 6வது முத்திரைக்கும் முடிந்து 7வது முத்திரை ஆரம்பிக்க போகிறது. அதற்கு இடைப்பட்ட இந்த ரெண்டு தரிசனங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரத்திலே 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடைபெறும் என்பதை பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.